தமிழால் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காணொளியில் தமிழக அரசு பள்ளி திறப்பு தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 16 அன்னைக்கு தமிழகத்தில் பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பின்னாடி பெற்றோர்கள் மத்தியிலும் எதிர்கட்சி மத்தியிலும் கடுமையான எதிர்ப்புகளானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் பெற்றோர்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும்னு தமிழக அரசு அறிவித்தது. இந்த பெற்றோர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் 50% அதிகமான பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்கக்கூடாது அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. கருத்து கூட்டத்தில் வழங்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் தோக்கப்பட்டு முதல்வர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் கவனமாக ஆராய்ந்த முதல்வர் அலுவலகம் 12 அன்னைக்கு முதல்வர் பள்ளி திறப்பு தொடர்பான ஆணையை வெளியிடுவார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் காலையில் தமிழக அரசு பள்ளி திறப்பு தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கு. இந்த அறிவிப்பில் மறு தேதி குறிப்பிடப்படும் வரை பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசால் அறிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த முடிவிற்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அண்டை மாநிலங்களில் பள்ளிகள் திறந்ததன் விளைவாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொரோனா பரவியுள்ள நிலையில் தமிழகத்தில் பள்ளி திறப்பது சாத்தியமில்லை என்று தமிழக அரசு தன்னுடைய குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது. கருத்து கேட்பு கூட்டத்தில் பெற்றோர்கள் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் கவனமாக கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது என்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வழங்கிய அறிவுரைகள் ஏற்கப்பட்டது என்றும் தமிழக அரசு தன்னுடைய செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் கல்லூரிகளை பொறுத்தவரை வரும் டிசம்பர் 2 சில கல்லூரிகள் மட்டும் திறக்கப்படும் என்றும் அந்த கல்லூரியில் உள்ள விடுதிகளும் செயல்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஆராய்ச்சி படிப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கும் வரை ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என்று தமிழக அரசானது தெரிவித்துள்ளது. இந்த பள்ளி திறப்பு தொடர்பான தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு கல்வி செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.